டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ராமசுப்பு பேசுகிறேன். ஒன் ஆஃப் சைட் விசிட்டிங் நேரத்தில் நான் பார்த்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். ஒரு இடத்துல 150 எம்கி இப்போ பிளான் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல வந்து சென்ட்ரிங் சப்போர்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சைட் விசிட்டிங் போன நேரத்தில் இதை எடுத்தது. அதிகமான முட்டுகள் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் கிராஸ் முட்டுகள் அதிகமாக இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. கிராஸ் முட்டுகள் அதிகம் இருந்தது அப்படின்னா ரெடிமிக்ஸ் காங்கிரீட் போடுற நேரத்தில் வந்து அந்த விபத்தினை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதனால் எல்லா முட்டுகளும் வந்து நேராக இருக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்படி சில முட்டுகள் கிராஸாக இருந்ததுனால் அதில் வந்து நீங்கள் கிராஸ் முட்டு கொடுத்து பார்த்தீங்களா, கிராஸாக இருக்கா, எக்ஸ் டைப்பில் இருக்குது, இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல கிராஸாக ஒரு முட்டு கொடுத்து நீங்கள் இதில் வந்து ரோ போட்டு கட்டி செஞ்சு நீங்கள் சப்போர்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஜாக்கி சப்போர்ட் 100% ஒரு சேஃப்டியான விஷயம். அது தவிர்த்து நீங்கள் முட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் அந்த சிச்சுவேஷன் இருந்ததுன்னா முட்டுகளோட எண்ணிக்கையை நீங்கள் அதிகப்படுத்துங்க. அதே மாதிரி பீமோட ஓரங்களில், அவுட்டர் பீம், இன்னர் பீம், அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி இப்போ கிராஸ் முட்டுகள் கொடுத்து அதை நீங்கள் வந்து சேஃப்டியாக பண்ணீங்கன்னா இன்னும் பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா ரெடிமிக்ஸ் நீங்கள் பயன்படுத்தும் போது அடுத்தடுத்த வண்டிகள் வந்து லைனில் இருக்கும். அதுக்கு நம்ம 100லேருந்து 120-130% வந்து பாதுகாப்பு நமக்கு முக்கியமான அவசியமான ஒன்று. அதனால் இதை கஸ்டமர் சப்போர்ட், கஸ்டமர் சைட்லேருந்து அந்த சப்போர்ட் இருந்தது அப்படின்னா இன்னும் மேன்மையாக வந்து இந்த வேலையை முடிக்கலாம். அதனால் பாதுகாப்பு முதன்மையானது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி சென்ட்ரிங் ஷீட்டு அப்படியே மேலே பார்த்தோன்னு வைங்களேன், அந்த வெளிச்சம் தெரியுது இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன வெளிச்சங்களை நீங்கள் ஸ்லாப்புக்கு மேலே, சென்ட்ரிங் ஷீட்டுக்கு மேலே பேக்கிங் டேப்பை ஒட்டி அந்த கேப்பை, அந்த கேப்புக்கு வழியாக லீக்கேஜ் இல்லாமல், சிமெண்ட் பேஸ்ட் வந்து லீக்கேஜ் இல்லாமல், வேஸ்ட் இல்லாமல் நீங்கள் அதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கும். போடுற காங்கிரீட்டை பாதுகாப்பாக முழுமையாக வந்து நம்ம வந்து பாதுகாத்தோம் அப்படின்னா அதுக்குண்டான ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். இந்த சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்ட்டு இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம எல்லோரும் கண்டினியூ பண்ணலாம். நன்றி, வணக்கம்.